நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நான் வெண்டைக்காய் கிரேவி. இது வந்து ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை, இட்லி கூடலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அடுப்பில் ஒரு கிடாயை வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த ஆயிலில் நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காயை குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்க்குறேன். எதுக்காகனா, இது வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்காகவும் வழுவழுப்பு தன்மை சீக்கிரம் போகிறதுக்காகவும் சேர்க்கறது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகலை, வெண்டைக்காயில் உள்ள வழுவழுப்பு தன்மையும் போயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நம்ம நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நான் அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதே கடாயில் நான் ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டுருக்கேன். அது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ அது கூட நான் ஒரு 4-5-6 பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா வதக்க போகிறோம். எப்போவுமே இந்த வெண்டைக்காய் கிரேவிக்கு ஆனியன் நிறையா சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் வந்து சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4-5 டொமேட்டோ சேர்க்க போகிறேன். நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அருவாமனையை கட் பண்ணுறது, கத்தியில் கட் பண்ணுறத விட சாப்பரில் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணலாம், ஈஸியாகவும் இருக்கும். இப்போது வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்காக 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தக்காளி எப்படி இருக்குது வதங்கிடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லாவே வதங்கியிருக்கு தக்காளி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இது கூட நம்ம வந்து மசாலாக்கள் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்து மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூனுக்குள்ளே நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஜீரகத்தூள் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் தயிர். தேங்காய் ஆட் பண்ணக்கூடாது, தயிர் தான் ஆட் பண்ணணும். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டே கிடைக்கும். நான் ஒரு 2.5 சட்னி கரண்டியால் 2.5 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளித்த தயிராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து 2 டம்ளர் அளவு வாட்டர் சேர்க்க போகிறேன். இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவி பதத்தில் தான் எடுக்க போகிறேன், அதனால் எனக்கு இது போதும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். கொதிச்சதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதை செக் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு உங்களுக்கு கிரேவி தயிர் சேர்க்கவும்.
இப்போ இது கூட நம்ம சேர்த்து வச்சிருக்கோம், ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெண்டைக்காயும் அந்த மசாலாவும் ஒன்றா சேரணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்தது, நான் தண்ணி ஆட் பண்ணல. இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இதை வந்து வெண்டைக்காய் வேகிறதுக்காக நான் ஒரு 5 to 10 minutes விட போகிறேன். இப்போது வந்து 10 minutes ஆகிடுச்சு. இடையில நான் கிண்டி விட்டுட்டேன். சாரி, உப்பு சேர்க்குற கிளிப்பிங் கட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் வதங்கிடுச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்து.